ஹாய் டியர் கார்டனர்ஸ், திஸ் இஸ் தி கார்டன் கைட் சேனல். நம்ம வந்து இன்றைக்கி பதியம் போடுறத பற்றி, பதியம் போட்ட செடி என்ன ஆச்சுன்றதை பற்றி பார்க்கலாம். இதெல்லாம் பாருங்கள், எவ்வளோ நல்லா ரோசஸ் வந்து பூக்குது. ரொம்ப ஹாட் சிட்டிஸில் கூட ரோசஸ்லாம் பூக்குது. ஏன்னா கொஞ்சம் இன்டர்மிட்டண்ட்டாக கொஞ்சம் விட்டு விட்டு பூக்கும், ரெண்டு மாதம் படுத்துக்கும், அப்புறம் நல்லா தழைஞ்சு பூக்கும். ஸோ அந்த மாதிரி இது வந்து ஒரு பதியம் போட்ட ஷ்ரப் ரோஸ் தான். இது குட்டி குட்டியாக பிங்க் கலரில், நல்லா பேபி பிங்க் கலரில் குட்டி குட்டியாக பூக்குங்க. இது வந்து சூப்பரான ஒரு வெரைட்டி, நாட்டு ரோஸ் மாதிரி நல்லா பூக்கக்கூடியது. இது வந்து நான் சும்மா வந்து சொருகி தான் வச்சேன், பொழைச்சிக்கிச்சு பாருங்கள், நல்லா நிறைய பூவே பூத்துருச்சு. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து நான் எப்படி ஓரமாக அந்த குச்சியை சொருகி வச்சுருக்கேன் பாருங்கள். இது ஆந்திரா பன்னீர் ரோஸ், இதுவுமே அந்த மாதிரி தான் நான் குச்சி பதியம் போட்டேன். இது வந்து பன்னீர் ரோஸ் ஒன்று இருக்குது, அதுவும் நான் பதியம் போட்டேன். ஸோ நிறைய பதியங்கள் வந்து நான் கடந்த 2 ஆண்டுகளாக வந்து பதியம் வந்து எனக்கு ஃபெயிலியர் ஆகிடும். நான் குச்சியெல்லாம் உடச்சி நான் மழை நாளில் சுருகி வச்சுடுவேன், அது அழுகி போயிடும், கருப்பாக அழுகி போயிடும். பட் இது எப்படி துளுத்து வந்திருக்கு பாருங்கள் இந்த பதியம். இது ஆந்திரா பன்னீர் ரோஸ். நம்ம இந்த பூவை வந்து முன்னாடியே காமிச்சிருக்கோம் பாருங்கள், இந்த வீடியோலேயே ஃபஸ்ட்டு பிரைட் பிங்க்காக போச்சுல. இது வந்து பன்னீர் ரோஸ், பேபி பிங்க் கலரில் இருக்கும்ல அந்த பன்னீர் ரோஸுங்க. இது இதுவுமே எத்தனை கிளை வச்சுருக்கு பாருங்கள். எல்லாமே இந்த வெயிலுக்கு அதுக்கும் த்ரிப்ஸாக இருக்குது. ஆக்சுவலாக சில வீடியோஸ்லாம் நான் மார்ச் எண்டில் எடுத்தது, ஏப்ரல் பாதியில் எடுத்தது, அதனால் இப்படி தாங்க இருக்குது. ஆனால் இதெல்லாம் சீசனில் பாருங்கள் பயங்கரமாக இருக்கும் பாருங்கள். எத்தனை கிளை, அடியிலேருந்து ஒரு கிளை வருது பாருங்கள். இது பதியம் எப்படி சக்ஸஸ் ஆகிருக்குன்றதை காமிக்கிறதுக்கு தான். ஸோ நீங்கள் வந்து பதியம் போட்டிங்கன்னா நிழலில் வச்சிடணும் செடியை. நிழல்லாம் கம்ப்ளீட்டாக வீட்டுக்குள்ளே வச்சிடாதீங்க. அந்த வெளியவே வந்து மரத்தடி இருக்கும் இல்லைங்களா, மரம் புதர், அதுக்கு நடுவில் வந்து நீங்கள் வச்சிடணும். இது ப்ராஸ்பரிட்டி ரோஸ் பதியம் போட்டேன், இது மட்டும் எனக்கு வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஏன் ஃபெயிலியர் ஆச்சுன்னா, இதில் வந்து சாயில் மிக்ஸ் வந்து சரியில்லை, கொஞ்சம் ஸ்டிக்கியான சாயில் மிக்ஸ், பிசு பிசுன்னு இருக்க சாயிலில் வச்சேன், அப்படியே துளுத்து வந்தது. துளுத்து வந்து அதுக்கு பின்னாடி வந்து அது ஃபெயிலியர் ஆகிடுச்சுங்க. ஸோ இது வந்து திருப்பி நம்ம ட்ரை பண்ணிக்கலாம் அடுத்த வாட்டி. இப்போ நம்ம வந்து நாட்டு ரோஸ், காக்கிநாடா ரோஸ் இருக்கும் இல்லையா, அது நான் பதியம் போட்டேன்ல பாருங்கள். இது நான் ஏற்கனவே போட்ட வீடியோ தான். இதெல்லாம் இது வந்து கணுக்களை வந்து கீறிட்டு நம்ம வந்து பதியம் போடணும், அப்போ தான் சக்ஸஸ் ஆகும்னு நான் சொல்லியிருந்தேன். இது இயற்கையினுடைய படைப்பு அப்படி தான். ஏதாவது ஒரு கிளை வந்து, ஒரு மரம் வந்து எப்படி நிறைய மரமாக பெருகிறது அப்படின்னு இயற்கை யோசிச்சு தான். அப்போ இயற்கைக்கு இப்படி ஒரு ஐடியா, நீ உடஞ்சி விழறியா அப்படியே நீ வந்து அந்த இடத்துல வேர் வச்சு பொழைச்சிக்கோ அப்படின்ற மாதிரி இயற்கையினுடைய ஏற்பாடு. ஸோ இப்போ பாருங்கள், நான் இந்த கணுக்களையெல்லாம் டேமேஜ் பண்ணுறேன். கணுக்களையெல்லாம் டேமேஜ் பண்ணி நீங்கள் நடுற மண் வந்து நல்லா போரஸான சாயிலாக இருக்கணும், கவு மேன்யூர், அதுக்கப்புறம் வந்து சாண்டு, கார்டன் சாயில், இது மூணும் கலந்து ஆற்று மணல், மாட்டு எரு நல்லா மக்கி இருக்கணும். மக்கலைன்னா வந்து உங்களுக்கு பூஞ்ச காளான் வந்து, பூஞ்சை வந்து உங்கள் செடியை சாப்பிட்டு சாகடிச்சிடும், டைபேக் வந்துடும், கருப்பாயிடும் குச்சி. அதனால் ரொம்ப ப்யூராக இருக்கணும். நீங்கள் நிறைய பேர் மணலை, மண் மணல்லாம் காய வச்சு யூஸ் பண்ணுறவங்களாம் இருக்காங்க, நல்லா கொதிக்கிற வெயிலில் காய வச்சு யூஸ் பண்ணிக்கங்க. நல்ல ட்ரைனேஜ் போட்டுக்கணும் தொட்டியில், இந்த மாதிரி நல்லா டேமேஜ் பண்ணிக்கணும். 2-3 கணு நீங்கள் உள்ளே வைக்கிற கணுவெல்லாம் டேமேஜ் பண்ணி நல்ல போரஸான சாயில் கொடுத்து அதில் வந்து நீங்கள் வந்து சொருகி விட்டுறணும். சொருகி விட்டுட்டு நல்லா புதர்களுக்கு நடுவில் எடுத்து வச்சிடணும், அதாவது சூரிய ஒளிக்கு நடுவில் புதர் இருக்கணும், அந்த புதருக்கு நடுவில் இந்த செடியை வந்து நம்ம வச்சிடணும். இயற்கையான பகுதியில் வச்சாதான் பதியம் வந்து சக்ஸஸ் ஆகும். நீங்கள் உள்ள நிழலில் வச்சுக்கலாம் அப்படின்னு வச்சிங்கன்னா சக்ஸஸ் ஆகாது. நான் பதியம் போட்ட எல்லா செடியுமே மரத்துக்கடியில் தான் வைப்பேன், அங்கே வந்து வெயிலே வந்து வராது, அப்படியே வந்தாலும் ஃபில்டர்டாக தான் வரும். ஸோ இப்போ பதியம் நட்டுட்டோம் பாருங்கள், இப்போ நல்லா பார்த்துக்குங்க இந்த வீடியோவை. இதுதான் நடும்போது இருந்த பிக்சர், நடும்போது இப்படி தான் இருந்தது. இதனுடைய இலைகளெல்லாம் கொட்டி போயிட்டு புது இலைகள்லாம் வந்து நான் இப்போ ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் எடுத்தது. இது வந்து இப்போ 3 மந்த்ஸ் கழித்து எடுத்தது. இதில் வந்திருக்கிற இலை எல்லாமே புதுசு தான். இங்கே பாருங்கள் புது கிளைகள் வருது, தெரியுதுங்களா உங்களுக்கு? சாஃப்டாக இருக்குது பாருங்கள் அந்த பிரான்ச்சஸ்லாம், அந்த க்ரீனே வேறு மாதிரி இருக்குது பாருங்கள். இது வந்து இப்போ அப்டேட்டு, 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் இது இந்த நிலமையில் இருக்குது. அரும்புலாம் வைக்கிது பாருங்கள், கொஞ்சம் வெயில் தாங்காமல் கருகுது, த்ரிப்ஸ் அட்டாக் இருக்குது. இதுக்கு நான் கெம் அடிக்க போகிறேன். கெம் அடித்தா இது பயங்கரமாக தழைஞ்சிரும், இது அடுத்த வருஷம்லாம் பேய் மாதிரி வளர்ந்து 20-30 பூ பூக்கும், நாட்டு ரோஜா. ஸோ இப்படி தான் நீங்கள் கணுவை டேமேஜ் பண்ணிவிட்டு சூப்பர் சாயிலில் போட்டு ட்ரைனேஜ் கொடுத்து நிழலில் வச்சுருந்தோங்க. பை பை பை.